Hi friends, welcome to Sindhil Nathan's review. In this video, I will review a label printer. So, if you have a label printer, usually you can use a white paper, But anna maarla illama indha maari ungalku or compact ah vandu ungalku or double tape stickers liye vandu ungalku theviyana print panni alaga ottanum nenachinga neenga adukala vandu indha maari neenga vandu label printer maari device vaangi vechukonu idhala enga better ah work aagum paathina ungalku or trophies la vekkum bodhu andha trophy la vandu ungalku or customized name vandu print pannanum nenikireenga appadi illana ungalaoda keyboards la vandu key eludhanum ungalaoda switches la vandu or sila da print pannanum andha maari la nenikkum bodhu adhu mattum illama indha maari kitchen oda ingredients la vandu andha box la la eludhi vekkanum nenachinga அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யாரெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அலைன்டாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக வைக்கணும்னு நினைப்பாங்களோ அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி டிவைஸ் வாங்கி வைக்கிறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ இந்த பர்டிகுலர் லேபிள் பிரிண்டரோட பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ptouch ptm95ன்ற மாடல் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் வந்து இதை கொடுக்குறாங்க. இது வந்து அமேசானில் அவைலபிள் இருக்குது. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ptm95ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9000 ருபீஸ் ஆகுது. ஸோ வரும்போதே வந்து இன்க்ளூடிங்காக உங்களை ஒரு டேப்போட வரும். அந்த டேப்போட காஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 1000 ருபீஸ் ஆகும். இப்போ வந்து இப்போ வித் ஆஃபர் 40% டிஸ்கவுண்ட்லேருந்து இந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 5000 ருபீஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் லேபிள் பிரிண்டர்ஸ்லாம் வாங்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிவைஸ் வாங்கி வச்சிங்க. எப்படி ஒரு பிரிண்டர் வீட்டில் ரொம்ப அவசியமான விஷயமோ அந்த மாதிரி இந்த மாதிரி லேபிள் பிரிண்டர்ஸ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்கனைஸ்டாகவும் லைண்டாகவும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும்போது நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க ஆப்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜஸ்ட் இந்த ஆன் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வந்துடும். இதில் வந்து நீங்கள் வந்து எதனாச்சும் ஒரு விஷயம் டெலிட் பண்ணணும் எழுதணும்னா அதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு நார்மல் கீபோர்டில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இதில் DEC1 ரெக்கோன் பார்த்துருக்கீங்களா, இதில் வந்து உங்களுக்கு வந்து டிசைன் 1 to 8 டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன்லாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த பின்னாடியே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருவாங்க என்ன மாதிரி ஒரு பிரிண்ட் வேணும்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் லென்த் ஃபீடு எல்லாமே வந்து இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்க ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ப்ரிவியூன்னு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எப்படி வந்து ப்ரிவியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டிடும். அது காட்டி முடித்தோடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்தீங்கன்னா 2.3 இதில் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த பிரிண்டிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டர். ஸோ இதை ஒரு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு அழுத்தி ஒரு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அந்த லேபிள் வந்து அழகாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி விழுந்துடும். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேப் தான். ஸோ இந்த டபுள் டேப்பை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து என்ன வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இதை ஒட்டிடலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் இது மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் உங்களுக்கு டிஸ்பிளே வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டைப் பண்ணி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டர் தான். ஸோ நான் உங்களுக்கு வந்து இதில் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4AAA பேட்டரிஸ் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதான் அந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடர். இந்த ஃபீடர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து ஒயிட் கலர் ஃபீடரு. இதுலேயே வந்து கலர் ஃபீடர்ஸ்லாம் கூட இருக்குது. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் வந்து வரும். அமேசான்லேயே சேல் ஆகுது. நீங்கள் உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் வாங்கி நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை ஒன்ஸ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஃபீட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பார்க்குறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு ஃபீட் முடிஞ்சிருச்சா இல்லையா நீங்கள் சூஸ் பண்ணி வேறு எது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து எந்த எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப அலைன்டாகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி லேபிள் பிரிண்டர்ஸ்லாம் வாங்கி வைங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்ஸ் வீட்டில் இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் இருக்கிற வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதும் அவங்களுக்கும் அடிக்கடி சின்ன சின்ன ஒர்க்லாம் வரும்போது வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து ஒரு பேப்பர் எடுத்து ஃபெவிஸ்டிக்லாம் போட்டு பண்ணிட்டு இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேட்ஜெட்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரியுது. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்ஸோட ஃபீட்பேக்ஸ்லாம் ரிவ்யூஸ்லாம் பார்க்குறதுக்கு செந்தில்நாதன் லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். என் வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்போர்ட் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.